காவல் அதிகாரிகளால் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்பட்ட சேலம் மத்திய சிறை கைதியிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது வேலூர் சிறையில் இருக்கும் பொழுது வீட்டு வேலைக்கு இவரை பயன்படுத்தியதாகவும் அங்கு அவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறி அவரது தாயார் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து இது தொடர்பாக ஏற்கனவே வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி மற்றும் தொடர்புடைய சிறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையினுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது இதனிடையே வேலூர் சிறையில் இருந்த கைதி சிவகுமார் வந்து சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். எனவே இந்த சேலம் மத்திய சிறையில் இருக்கும் சிவகுமாரிடம் விசாரிப்பதற்காக தற்பொழுது சென்னையிலிருந்து சிபிசிஐடி போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது சேலம் மத்திய சிறைக்குள் சென்றுள்ள சிபிசிஐடி போலீசார் அங்கு உள்ளே சிவகுமார் இடம் வந்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.